ஆனாலும் லைவ் வித் நேச்சர் சுபால நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கேன். அதே போல இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பிரைவேட் பார்ட், அதாவது ஆண்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்குறோம் ஹெல்த் கேர். ஏன்னா ஆண்கள் தான் சரியாக வந்து மெயின்டெயினே பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்கும் பொருந்துமானா சில பேருக்கு பொருந்தும். ஹைஜீனிக் ரொட்டீன் எவ்ரிடே மஸ்ட், நல்ல ஒரு பாத்திங் 2 times பண்ணணும் அண்ட் நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடணும். சம்பாதிச்சா மட்டும் போதாது, அதுக்கேற்ற மாதிரி ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை டைமுக்கு வேலைக்கு சாப்பிடணும். அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி வந்து மஸ்ட். எவ்ரிடே ரொட்டீன் வாக், எக்ஸசைஸ், நடைப்பயிற்சி, யோகா, மெடிடேஷன் மஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுற ஒரு விஷயம், காலையில் வீட்டில் சாப்பிட்டு போகிறது, தண்ணி குடிச்சிட்டு போகிறது, பழங்களை எடுத்துக்கிறது, அதோடு ரிட்டர்ன் பேக் ராத்திரி வீட்டுக்கு வர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. நான் இதை பார்க்குறேன், பட் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. வேலைக்கு டைமுக்கு நல்ல ஆரோக்கியம் நிறைந்த உணவுகள் எடுக்கணும். இன்றைக்கு அஃப்கோர்ஸ் ப்ரைவேட் பார்ட் ஹைஜீனிக், குளிக்கும் பொழுது உங்களுடைய ப்ரைவேட் பார்ட் நல்ல ஸ்கின்னை தள்ளி விட்டுட்டு நல்ல அந்த தலைப்பகுதியை வந்து நல்ல வாஷ் பண்ணுங்க. வெள்ளை வெள்ளையா மாவு மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். துர்நாற்றம் அடிக்கிறது மட்டும் இல்லாம இச்சினஸ் கொடுக்கும். அது சின்னதா அழுக்கு சேர்ந்து என்ன ஆகுனா பெரிய பெரிய பிரச்சனைக்கு புண்ணு மாதிரி இருக்கு, ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருக்கு, என்னால வந்து எவ்வளவுதான் வாஷ் பண்ணாலும் போக மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரும். ஸோ மஸ்ட் பிரைவேட் பார்ட் ஹைஜீனிக் நல்லா வாஷ் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பலப்படுத்தக்கூடிய ஆயில் நான் உங்களோட பகிர்ந்துக்கு போறேன். இது வந்து நல்ல ஒரு க்ரோத் ப்ளஸ் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த், பவர்ஃபுல், நல்ல எனக்கு வந்து 365 days சோர்வே இல்லாமல் நல்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இந்த எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 15-20 minutes நல்ல ஊற வச்சுட்டு தென் வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. காலை மாலை 2 times குளிக்கணும், 2 times ஆயில் ப்ரைவேட் பார்ட் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டே வாங்க. பட் இச்சினஸ் கொடுக்கும், அலர்ஜிஸ் இருக்கு அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயில் வந்து வீட்டிலே நீங்களே ரெடி பண்ணணும், இது எந்த கடைகள்லையும் கிடைக்காது. இந்த ஆயில் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். ஸோ ரெடி பண்ணி ஒரு 15 days ஒன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ நீங்கள் காலை மாலை குளிக்கும் பொழுது காலி ஆயிடும். கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்க, ஒரே நாளில் எடுத்து அப்ளை பண்ணாதீங்க. இந்த ஆயில் அப்ளை பண்ணும் பொழுது பிளட் சர்க்குலேஷன் நல்லா உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த நரம்புகள் எல்லாமே தளர்ந்து வீக்காக இருந்தது அப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்த்து நல்ல பலப்படுத்தும். இந்த எண்ணெயுடைய ஸ்பெஷலே அதுதான். இந்த ஆரோக்கியமான ஆயிலை நீங்கள் பெஸ்ட் ஆயில் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. ஸோ இந்த ஆயில் ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் ஓமம் 1 spoon எடுத்துக்கோங்க அண்ட் வசம்பு அந்த ஸ்பூன், அது எந்த ஸ்பூனால் ரேஷியோ அளக்குறீங்களோ அதே ஸ்பூனில் வசம்பு நல்லா தட்டி பவுடர் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்குங்க, கறிக்கிறாதீங்க. நல்ல மைல்டாக ஒரு பொன்னிறம் கலர் வந்ததுக்கப்புறம் 1 spoon ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா சூடுபடுத்திட்டு ஆறணும், நல்லா ஆறிடணும். வெது வெதுன்னெலாம் கிடையாது, நல்ல சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டில் நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. பிளட் சர்க்குலேஷனை நல்லா ஏற்படுத்தும், அந்த நரம்புகளை வந்து நல்லா வந்து வலுப்படுத்தும். ஸோ இயற்கையாகவே கொடுத்துருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில், வசம்பு, ஓமம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பட் சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை ரெடி பண்ணி இதை அப்ளை பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் இருந்தது அப்படின்னா ப்ரைவேட் பார்ட் ஹெல்த்தியாகவே இருக்காது. ஸோ ப்ரைவேட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆயில் உணவுகள் மஸ்ட், நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடணும். ஸோ இதை ரெடி பண்ணி நீங்கள் ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க, கை போட்டாமல் ஸ்பூனில் எடுத்து தான் நீங்கள் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட் அதுக்கப்புறம் கையில் அப்ளை பண்ணிவிட்டு தென் பண்ணுங்கள். கை போட்டிங்க அப்படின்னா கெட்டு போயிடும். ஸோ அதனால ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் இப்படி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து நான்ஸ்டாப்பாக உங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. பார்த்துக்கோங்க ஆண்களே,
இந்த மாதிரி இன்னும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நல்லா சாப்பிடணும், நல்ல ஹைட்ரேட் நீர் குடிக்கணும், நல்ல உடற்பயிற்சி பண்ணணும். ஹீட் ஹெல்தி, டேக் கேர்.